கடக்காத புயல் இல்லை நிற்காத மழை இல்லை அடங்காத காற்று இல்லை விடியாத இரவுகளும் இல்லை தீராத நோய்கள் இல்லை மனிதனின் பலம் நம்பிக்கையில் இதுவும் கடந்து போகும் அன்பு கூறியவர்களே கொரோனா கொள்ளை நோயின் இரண்டாவது அலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் மருத்துவர்களின் அறிவுரைகளான முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி கடைபிடித்தல் மற்றும் சானிடைசர்கள் கொண்டு கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துதல் போன்றவற்றை தவறாமல் கடைபிடித்து பாதுகாப்பாக இருக்கும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் திருப்பாடல்கள் நூற்றி பதினாறு பனிரெண்டு மற்றும் பதினேழாவது இறைவசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நன்றி என்னும் வார்த்தை எப்போதும் நம் நாவில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆம் நன்றி கூறி ஆண்டவரை போற்றி புகழும் நேரம் இது கடவுளுக்கு உரியவை என்பனவற்றில் நன்றியும் ஒன்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நமது கடமை இறைவனுக்கு இன்று நன்றி கூறுவோமாம் இந்நாளில் என்னோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் காரணம் கெச்சமணி குரலொளி செவிக்கு வேதவிருந்து ஆன்மாவிற்கு அருமருந்து என்கின்ற இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஓர் ஆண்டை கடந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது கடந்த ஆண்டு இருபது இருபது கொரோனா லாக்டவுன் நேரத்தில் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டுதலுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூடியூப் சேனல் ஒரு ஆண்டை இன்றுடன் நிறைவு செய்கிறது முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னை மறியாளுக்கும் நன்றி கூறுகின்றேன் மேலும் எனக்கு பக்கபலமாக இருக்கின்ற சில நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் ஆதரவும் தந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கு கொள்ளுகின்றேன் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி நன்றியே சப்பா பிரைஸ் த லார்ட் அலே லூயா அமென் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் இரண்டு நண்பர்கள் கடற்கரைக்கு சென்றார்கள் அங்கு அவர்கள் இருவரும் கடற்கரை ஓரமாக அமர்ந்து கொண்டு ஒருவர் தூண்டிலில் மீன் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருந்தார்கள் தூண்டிலில் மீன் பிடித்து கொண்டிருந்தவர் அந்த தூண்டில் கயிறு அசைவது தெரிந்ததும் அதை மேலே இழுத்தார் அப்பொழுது தூண்டிலுடைய முள்ளில் மாட்டிக்கொண்ட ஒரு மீனானது மேலே வந்தது அது தூண்டிலில் சரியாக மாட்டாததால் அப்படியே கடலுக்குள் விழத் தொடங்கியது அந்த ஒரு வினாடியில் அங்கு வந்த கழுகானது அதை தன் அலகில் லாவகமாக கவ்வி மேலே பறக்க முயன்றது மீனானது அதனுடைய அலகிலும் சரியாக மாட்டிக்கொள்ளாமல் மீண்டும் கடலுக்குள் விழுந்தது அப்படி அது கடலுக்குள் விழும்போது தன் உயிரை மனிதனிடமிருந்தும் கழுகிடமிருந்தும் காப்பாற்றிய இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வல்லமாய் தனது தலையையும் வாளையும் அசைத்தே கொண்டு கடலுக்குள் நீந்தி சந்தோஷமாய் சென்றது இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த இரண்டு நண்பர்களும் கடவுள் அந்த மீனை எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்று வியந்து போனார்கள் ஆம் இந்த நிகழ்வில் வரும் மீன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய தன் தலையை இறைவனுக்கு தன் தலையையும் வாலையும் அசைத்து நன்றி சொன்னது போல நானும் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் ஏனென்றால் நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று ஆம் அன்பு பிள்ளைகளை பல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் குறிப்பாக தினமும் இறை சிந்தனையை தவறாமல் பதிவிடுவதற்கு ரெக்கார்டிங் எடிட்டிங் போன்றவற்றுக்கு தங்கு தடை இல்லாமல் பண உதவி பொருளுதவியை பல நல்ல உள்ளங்களின் வழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கும் உதவி செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை தினமும் பார்த்து உற்சாகப்படுத்துகின்ற உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் இதுவரை எழுநூற்றி எழுபத்தி ஐந்து சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் இது ஒரு மாபெரும் செயல் நன்றி ஏசப்பா சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை உரைத்தாக்கிக் கொள்ளுகின்றேன் எனக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு ஊக்கம் தேவைப்படுகின்றது இவற்றை நீங்கள் தாராளமாக தருவீர்கள் என்று நம்புகின்றேன் கடைசியாக சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எக்கி எக் தீங்கிருக்கும் அஞ்சிடேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று நான்கு என்ற இறைவார்த்தையின்படியும் ஆண்டவர் வலிமை வாய்ந்த போர் வீரரை போல என்னோடு இருக்கிறார் இரேமியா இருபது பதினொன்றாம் வசனம் என்ற வேத வசனத்தின் படியும் நாம் தொடர்ந்து நமது ஆன்மீக வாழ்க்கையில் வீறு நடைபோடுவோம் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு வலிமை வாய்ந்த வீரரை போன்று இருக்கின்றார் ஒரே ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து நமது கெட் குரலொளி என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் உடனே பெல் பட்டனை அமுக்கி ஆல் என்ற பட்டனையும் அமுக்கும்படியும் தொடர்ந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஃபார்வேர்ட் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன் அப்பொழுது தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்கு உடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் வெறும் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அமுக்கி இருந்தால் செய்து பெல் பட்டனையும் நீங்கள் அமுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக மீண்டும் அன்ஸ்கிரைப் செய்துவிடாதீர்கள் மீண்டுமாய் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்ட நீங்கள் அனைவரும் எனக்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் மறியே வாழ்க நன்றி